ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 7 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு பூ போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெடிப்பு ஏற்படணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். சமோசா ஸ்டஃபிங்க்கு ஒரு 6 உருளைக்கிழங்கை, வெந்து வந்த உருளைக்கிழங்கை தோலை உரித்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் போல் சோம்பு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மசிச்சு விட்டுங்க. கைட்டே மசிச்சுக்கோங்க. இதை நம்ம பச்சையாக தான் உள்ள ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இது நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டுரும். கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நமக்கு வேகாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி துருவல் போட்டு சேர்த்துக்கிறோம். இந்த சமோசா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் இந்த சமோசாவை உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த ஸ்டஃபிங் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் வெங்காயம்லாம் போட்டிருக்கறனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கோம். இதுதான் காரத்துக்கேவும், அதனால் இது ரொம்ப காரமும் இருக்காது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ், பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ஒரு டீயோடையோ அல்லது பால் பூஸ்ட்டு இந்த ஒரு சமோசா சாப்பிட்டா போதும், வயிறு ஃபில்லிங் ஆகிடும். டேஸ்ட்டுக்காகவும் நல்ல வாசனைக்காகவும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்தோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் மட்டும் இல்லைங்க, அந்த வாசனையும் செம்மையாக இருக்கும். சமோசா பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நான் பச்சை தண்ணி தான் விட்டு பிசைகிறேன், அப்போ தான் சமோசா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது ஊறணும்னு அவசியம் கிடையாது, நம்ம உடனே கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவை தேய்க்கிறதுக்கு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த சைஸ் மாவு எடுத்து இதை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு பூரிக்கட்டையில் வச்சு இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் மசாலா எடுத்து அந்த தேய்ச்சதில் நடு சென்டர் பகுதியில் வச்சுட்டு 1 கார்னர் எடுத்து மடித்து விடுங்க. அப்புறமா இன்னொரு கார்னரையும் எடுத்து மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு இப்போ இந்த அடிப்பகுதியை எடுத்து அதோட மேலே வச்சு இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரணும். 2 பக்கமும் ஷார்ப்பாக, மேலேயும் ஷார்ப்பாக வரணும். வைக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம தேய்ச்சி வச்ச அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்குற அந்த சமோசாவை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமோசா இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது கோதுமை மாவில் செஞ்சது தான், மைதா கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சுத்தமான எண்ணெயில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாருங்கள் எண்ணெயே குடிக்கலை, எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சமோசாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள், நான் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து காமிக்கிறேன். பாருங்கள் சூடு ஆவி பறக்க இருக்குது, எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளே நம்ம பச்சையாக தான் வச்சோம், வேக வைக்காமல் அதுவே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த சமோசாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சதாங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.